நண்பர்களே, இன்றைக்கு வீடியோ தொகுப்பில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்துருக்கலாம். அதாவது ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நாணயங்கள், ஒரு நாணயத்தை வந்து ஒரு ஃபோட்டோ போல் ஃப்ரேம் பண்ணி வீட்டு வாசலில் வந்து மாட்டியிருப்பாங்க, இல்லாட்டினா பூஜை அறையில் மாட்டி வச்சுருப்பாங்க. இதை நீங்கள் அதிகமாக எங்கே பார்த்துருக்கலாம் அப்படின்னா, இந்த மார்வாடிங்க இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த தாந்திரிகத்தை கையாளுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்திலே அந்த காலத்தில் கடல் கடந்து போய் பல தேசங்களில் வாணிபம் பண்ண ஒரு சில செட்டியார்மார்கள் வீட்லேயும் நான் இந்த முறையை நான் வந்து பார்த்துருக்கேன். இந்த தாந்திரிகத்துக்கு பேர் வந்து மகாலட்சுமி நாணய தாந்திரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மகாலட்சுமி நாணயத்துடைய வேலை என்ன அப்படின்னா, ஒரு நபர் வந்து வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலைக்கு போய் செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்னா, அந்த நபருக்கு அடிப்படையாக என்ன தேவைப்படும் அப்படின்னா, அந்த நபருக்கு மக்களை, பொதுமக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷய சக்தியும் இருக்கணும். ஒன்று. இரண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, வாய்ப்புகள் கிடைக்கணும் சரிங்களா. மூன்றாவது வந்து, அதிர்ஷ்டமும் அந்த நபருக்கு இருக்கணும் சரிங்களா. சில பேர் சொல்லுவாங்க, கடுமையாக உழைச்சா முன்னுக்கு வந்துடலாம் அப்படின்னு. கடுமையாக உழைக்கக்கூடியவங்க இன்னமும் உழைச்சிக்கிட்டே தான் இருக்காங்க சரிங்களா. ஆனால் அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கிறது கிடையாது. சில பேருக்கு திறமை இருந்துச்சுன்னா முன்னுக்கு வந்துடலாம்னு சொல்கிறாங்க, அப்படி கிடையாது. திறமை இருக்கிறவங்க இன்றைக்கும் பல பேர் வந்து ரோட்டில் தான் இருக்காங்க சரிங்களா. மிகப்பெரிய இடத்துல இருக்கவங்களை விட அதிகமாக திறமை வாய்ந்தவங்க இன்னமும் ரோட்டில் இருக்காங்க, நீங்களே பார்த்துருக்கலாம். ஆனால் என்ன ஒன்று அப்படின்னா, அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கல அவ்வளவுதான் சரிங்களா. அந்த வாய்ப்புகளும் அதிர்ஷ்டமும் இருந்தது அப்படின்னா, அந்த திறமையும் மூன்று ஒன்றாக சேரும்போது கண்டிப்பாக வந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு போவான் சரிங்களா. அதே தான் இந்த நாணயத்துடைய வேலையும் அதே தான். ஒரு நபருக்கு வாழ்க்கைக்கு தேவையான வாய்ப்புகளை, மக்களை ஈர்க்கக்கூடிய அந்த சக்தியையும் அதிர்ஷ்டத்தையும் வாய்ப்புகளையும் வர வச்சு கொடுக்கும். இப்போ நீங்கள் உதாரணமாக ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கிறோம், அந்த தொழிலுக்கு மக்களை வர வச்சு ஈர்த்து மென்மேலும் பணப்புழக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஒரு கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா, அடுத்து ஒரு இன்னொரு கடை வைப்பதற்கான வாய்ப்புகள், அதற்கடுத்து இன்னொரு கடை, இது போல் வாய்ப்புகளை கொடுக்கும். பெரிய பெரிய ஆட்களுடைய பழக்க வழக்கத்தை ஒரு பழகுவதற்கான ஒரு தொழிலில் மென்மேலும் வளரும் என்னெல்லாம் பண்ணணுமோ அதற்குண்டான வாய்ப்புகளை எல்லாமே அமைச்சு கொடுக்கும். இதற்கு தான் இந்த நாணயத்துக்கு பேர் மகாலட்சுமி நாணயம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா எந்த விதமான தொழிலுமே அமையாமல் இருப்பாங்க. அவங்க இந்த நாணய பூஜை பண்ணிட்டு வரும்போது என்ன பண்ணும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு நிரந்தரமான தொழிலோ இல்லை பணப்புழக்கம் அதிகமாக வரக்கூடிய தொழிலோ கண்டிப்பாக அதற்குண்டான வாய்ப்புகளை அமைச்சு கொடுக்கும். இதற்கு என்ன பண்ணணும்னு சொன்னால், இந்த நாணயம் ஒன்று நீங்கள் எடுத்துக்கிறணும், இந்த ஒரு ரூபா நாணயத்தை. இந்த நாணயம் வந்து இந்த யாகசாலையில் யாகத்தில் தெய்வத்துக்கு அர்ப்பணம் பண்ணுற நாணயங்களை யாகசாலையில் யாக குண்டத்தில் இருக்கும் அந்த நாணயத்தை கூட நீங்கள் எடுத்துக்கலாம், அது ரொம்ப நல்லது. அப்படி இல்லாத பட்சத்தில் யாராவது ஒரு அதிர்ஷ்டமானவங்க இல்லை ஒரு மகான்கள் இல்லை ஒரு தூய்மையானவங்க அவங்கக்கிட்ட ஒரு ரூபா நாணயத்தை வாங்குங்க சரிங்களா. அவங்கக்கிட்ட ஒரு ரூபா நாணயத்தை ஒரு கடனாக கூட நீங்கள் வாங்குங்க. வாங்கிட்டு என்ன பண்ணுறீங்க, ஆனால் உங்கள்கிட்ட இருந்து நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். ஒன்றும் யாகசாலையிலேருந்து யாக குண்டத்திலிருந்து பெறப்பட்ட நாணயமாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு அதிர்ஷ்டமான இல்லை யோகமான ஒரு நபர்கள்ட்ட இருந்து ஒரு நாணயத்தை வந்து இலவசமாக இல்லை ஒரு கடனாக வாங்குங்க. வாங்கிட்டு அந்த நாணயத்தை மஞ்சள் நீரில் நல்லா கழுகி சுத்தப்படுத்திக்கிறங்க. சுத்தப்படுத்திட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த நாணயத்துக்கு மஞ்சளும் குங்குமமும் பொட்டு வைங்க. பொட்டு வச்சுட்டு அதை வந்து ஒரு மாவிலை இல்லை அப்படின்னா வாழை இலை மேலே உங்களுடைய பூஜை அறையில் வைங்க. வச்சுட்டு ஒரு தீபம் ஒன்றும் நெய் தீபம் ஒன்றும் ஏற்றி வச்சுட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை உருக்கொடுங்க. இதை வந்து ஒரு எட்டு நாள் உருக்கொடுக்கணும், ஒரு நாளைக்கு 108 முறை மொத்தம் 8 நாட்கள் உருக்கொடுக்கணும். உருக்கொடுத்த பிறகு சரிங்களா, நான் ஸ்க்ரீனில் மந்திரம் கொடுத்துருக்கேன், இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு 108 முறை 8 நாளைக்கு சொல்லணும்.
சரிங்களா? இது என்றைக்கு வேணுமானாலும் நீங்கள் வந்து ஆரம்பிக்கலாம். ஆனால் வளர் விரையில் ஆரம்பிங்க, தேய் விரையில் ஆரம்பிக்காதீங்க, சரிங்களா? இது போல் உரு கொடுத்துட்டு இந்த நாணயத்தை ஒரு பட்டு துணியில் வச்சு பூஜை அறையில் வைக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு ஃபோட்டோ மாதிரி ஃப்ரேம் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டு வாசலில், இல்லை அப்படின்னா பூஜை அறையில் வைக்கலாம். வச்சுட்டு இது என்ன பண்ணுறீங்க, அடுத்து ஒவ்வொரு நாள் நீங்கள் சாமி கும்பிடும் போதும் இந்த மந்திரத்தை ஒரு 21 முறை சொல்லிவிட்டு அந்த நாணயத்துக்கு பூஜை போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் தேடி வரும். இதை வந்து தொடர்ந்து அந்த நாணயத்தை பூஜை பண்ணி இந்த மந்திரத்தை சொல்லி வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் அதை விட்டுட்டு என்றைக்காவது ஒரு நாள் பூஜை பண்ணுறது, என்றைக்காவது ஒரு நாள் மந்திரம் சொல்கிறது, அது போல் இல்லாமல் தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு 21 முறை இல்லை ஒரு 11 முறை அந்த எண்ணிக்கையில் நீங்கள் மந்திர ஒரு கொடுத்து மகாலட்சுமியை வணங்கி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களையும் வாழ்க்கையில் ஒரு எதிர்பாராத முன்னேற்றத்தையும் கண்கூட பார்க்க முடியும். இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் அந்த நாணயம் வாங்கக்கூடிய நபர் ரொம்ப முக்கியம். அவங்க யார், எப்படிப்பட்டவங்க, நல்ல எண்ணம் கொண்டவங்களா அப்படிங்கிறத பார்த்து அவங்ககிட்ட இருந்து நாணயத்தை ஒரு இலவசமாக வாங்கலாம், இல்லை கடனாக வாங்கலாம். துர்குணம் கொண்டவங்ககிட்ட இருந்து இந்த நாணயத்தை வாங்காதீங்க, அது சரிப்பட்டு வராது. இல்லை அப்படின்னா உங்களுடைய தாய் தந்தையர்கள், வயதானவர்கள் எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சு ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடியவங்க, மனவேதனையோடு இருக்கக்கூடியவங்க கிடையாது, எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சு நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடியவங்ககிட்ட இருந்து கூட இந்த நாணயத்தை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இந்த முறையை வந்து கண்டிப்பாக அனைவரும் ஒவ்வொருவரும் செஞ்சு பாருங்கள். தொடர்ந்து இதை ஒரு பழக்கமாகவே உங்கள் வீட்டில் இதை வந்து செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை பெறுவீங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒரு ஆளுக்கு இந்த பதிவு வந்து உதவியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம்.